வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அம்புஜத்தம்மாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்புஜத்தம்மாள் பார்த்திங்கன்னா வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜனவரி திங்கள் எட்டாம் நாள் பிறந்தார் அதாவது எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் என பல மொழிகளில் திறம்பட பயின்றார் அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார் பட்டு பகட்டு ஆங்கிலேய மோகம் அனைத்தையும் தொடர்ந்தார் பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் அம்புஜித்தம்மால் பார்த்தீங்கன்னா வசதியான குடும்பத்தில் பிறந்தாங்க இவங்க வந்து எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தாங்க இவங்க வீட்டிலேயே வந்து தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை வந்து கற்றார்கள் அடுத்தது வந்து கஸ்தூரிபாயின் மீது வந்து ஈர்க்கப்பட்டு அவரை போலவே வந்து எளிமையாக வாழ்ந்தாங்க பல பட் கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து அவங்க வந்து தன்னை விடுவித்துக்கொண்டு நாட்டுக்காக பாடுபட்டார்கள் வை மு கோதகி நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடைமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலைக்காக விடுதலையை உணர்வை ஊட்டினார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டார் அந்நிய துணிகளை விற்கும் கடைக்கும் முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தினார் போராட்டம் நிகழ்த்தியதால் வேலு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோது மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அம்புஜித் அம்புஜித் அம்மாள் பார்த்தீங்கன்னா கோதநாயகி ருக்மணி அம்மாளோட நட்புறவு கொண்டிருந்தார் பெண் அடிமைக்காக போரா போராடினார் மகாகவி பாரதியார் பாடலை வந்து பாடி விடுதலை உணர்வை தூண்டினார் அந்நிய துணி கடைகளுக்கு எதிராக வந்து மறியல் போராட்டம் நடத்தினார் இதனால் வந்து வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் தான் கற்றுக்கொண்ட மொழியை வந்து பிறருக்கு கற்றுக் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அம்புஜி தம்மால் அழைக்கப்பட்டார் தன் தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் தேர்மையாக பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார் அம்புஜி தமால் தம் எழுபது ஆண்டின் நினைவாக நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தாமரை திரு பத்மஷ்டி விருது பெற்றுள்ளார் இதோடு அம்புஜி அம்புஜித்தம்மாள் வரலாறு முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ